வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஸ்ஃபுல் இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான தகவல் பத்தி தான் பார்க்க போறோம். ஆமா, பங்குச்சந்தை பத்தின சில அறியாத தரவுகள் பத்தி தான், இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி யூஸ்ஃபுல் இன்ஃபோ தமிழ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னடா பங்குச்சந்தை பத்தின ஆச்சரியமான தகவல்கள் சொல்ல போறாங்கன்னு பார்த்தா ஒரே விலங்குகளோட படமா இருக்கான்னு பாக்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த விலங்குகள் பத்தி தான். ஆமா, பங்குச்சந்தையில முதலீடு பற்றியும் முதலீட்டாளர்கள் பற்றியும் குறிக்கிறதுக்காக அவங்க சில விலங்குகள் சிம்பிள்ஸை யூஸ் பண்றாங்க. அது எந்தெந்த முதலீட்டாளர்களுக்கு என்னென்ன விலங்குகள் யூஸ் பண்றாங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மோஸ்டா எல்லாருக்கும் புல் அண்ட் பியர் தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னும் யூஸ் பண்ற நிறைய விலங்குகள் இருக்கு, அதை பத்தியும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம பார்க்க போறது காளை, அதாவது புல். இது எதுக்காக பங்கு வர்த்தகத்துல யூஸ் பண்றாங்கன்னா, பங்கு வர்த்தகத்துல முதலீட்டாளர்களுக்கு இருக்க நம்பிக்கை, அதாவது சந்தை மதிப்பு அப்போ உயரத்துல இருக்கும், அதை குறிக்கிறதுக்காக தான் காளையை வந்து யூஸ் பண்றாங்க. அடுத்து கரடி. இது வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா, பங்கு வர்த்தகத்து மேல முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கிற சூழல், அப்பதான் வந்து கரடியை யூஸ் பண்ணாங்க. அப்ப வந்து முதலீடுகள் எல்லாம் வந்து பங்குகளோட விலையெல்லாம் அப்ப ரொம்பவே குறைவா இருக்கும், அதை குறிக்கிறதுக்காக தான் வந்து கரடியை யூஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டு மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விலங்குகளையும் வந்து குறியீடா யூஸ் பண்றாங்க, அதை பத்தியும் பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது முயல். இது யாரை குறிக்குது அப்படிங்கறத பாக்கலாம். குறுகிய கால வர்த்தகத்து மேல மட்டும் நம்பிக்கை இருக்கிற முதலீட்டாளர்களை தான் வந்து முயல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவங்களுக்கு வந்து நீண்ட கால முதலீட்டுல வந்து நம்பிக்கையே இருக்காது. ஒரு நாள்ல பங்கு வித்து எவ்வளவு லாபம் பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கிறவங்களதான் வந்து முயல் அப்படின்னு சொல்லி பங்கு வர்த்தகத்துல குறிக்கிறாங்க. அடுத்து மான். இது வந்து எந்த முதலீட்டாளர்களை குறிக்குதுன்னா, இவங்க வந்து பங்குச்சந்தை பத்தின எந்த திட்டமிடலுமே இவங்க கிட்ட இருக்காது. அதாவது பங்குச்சந்தை வந்து ஏற்றத்துல இருக்கா இறக்கத்துல இருக்கா அப்படிங்கறதெல்லாம் இவங்க பார்க்கவே மாட்டாங்க. ஏதோ ஒரு பங்குல முதலீடு பண்ணுவாங்க, அது மூலியமா கொஞ்சம் லாபம் மட்டும் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மனநிலையில இருக்க முதலீட்டாளர்களை குறிக்கிறதுக்காக தான் மான் அப்படிங்கிற சிம்பிளை வந்து யூஸ் பண்றாங்க. அடுத்து ஆமை. இது யார குறிக்கிறதுங்கிறத பாக்கலாம். இது வந்து பங்கு வர்த்தகத்துல நீண்ட கால முதலீடு மேல நம்பிக்கை இருக்கிற முதலீட்டாளர்களை குறிக்கிறதுக்காக தான் ஆமை அப்படிங்கிற சிம்பிளை வந்து யூஸ் பண்றாங்க. இவங்க வந்து நீண்ட கால பங்கு முதலீடுல மட்டும்தான் ஆர்வமா இருப்பாங்க. இவங்க பங்கு வர்த்தகத்துல முடிவுகளை எல்லாம் வந்து மெதுவா தான் ஆராய்ஞ்சு எடுப்பாங்க. உடனுக்குடனே முடிவுகள் எடுத்து பங்குகள் மேல இன்வெஸ்ட் பண்றது இவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. அது மட்டும் இல்லாம நீண்ட கால முதலீடு மேல மட்டும்தான் இவங்க வந்து ரொம்ப நம்பிக்கையா இருப்பாங்க. அந்த மாதிரி முதலீட்டாளர்களை குறிக்கிறதுக்கான சிம்பிள் தான் ஆமை. அடுத்து ஓநாய். ஓநாய் அப்படின்னு சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப தந்திரமா இருக்கக்கூடிய விலங்கு அப்படின்னு நம்ம நிறைய கதைகள்ல பார்த்துருப்போம். இதே டேர்ம்ல தான் வந்து பங்குச்சந்தையிலையும் முதலீட்டாளர்களை குறிக்கிறாங்க. இவங்க வந்து பங்கு வர்த்தகத்து மேல ரொம்பவே வந்து ஆர்வமா இருப்பாங்க, ஆக்டிவா வந்து பங்கு வர்த்தகத்துல ஈடுபடுவாங்க. ஆனா இவங்களோட செயல்பாடுகள்லாம் வந்து எப்படி இருக்கும்னா, ரொம்பவே நியாயமற்றதா இருக்கும். அதாவது அற வழியில இருக்காது. பங்குகள் வாங்குறது விக்கிறதுல எல்லாம் சில ட்ரிக்ஸ் எல்லாம் இவங்க யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்க முதலீட்டாளர்களை குறிக்கிறதுக்கான சிம்பிள் தான் வந்து ஓநாய். அடுத்து நம்ம பார்க்க போற சிம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா பன்றி. இது வந்து எந்தெந்த முதலீட்டாளர்களை குறிக்கிறதுனா, பங்கு வர்த்தகத்துல முதலீடு பண்ணிட்டு பொறுமையாவே இல்லாம டக்குன்னு நம்ம உடனே வந்து லாபம் சம்பாரிச்சனும், அதுவும் அந்த லாபம் வந்து ரொம்ப பெரிய அளவுல இருக்கணும், அந்த மாதிரி எதிர்பார்க்கிற முதலீட்டாளர்களை தான் வந்து பன்றி அப்படிங்கிற வந்து வகைப்படுத்தி அந்த சிம்பிளை வந்து யூஸ் பண்றாங்க. இவங்களுக்கு வந்து சீக்கிரமா சம்பாதிக்கணும் அப்படிங்கறது என்ன மட்டும்தான் இருக்கும், பங்கு வர்த்தகத்துல இருக்க ஆபத்தை பத்தியில இவங்க யோசிக்க மாட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது கோழிகள். இது யாரை குறிக்குதுங்கிறத பாத்தீங்கன்னா, பங்கு வர்த்தகத்துல முதலீடு பண்றத பத்தி ரொம்பவே அச்சங்கள் நிறைய சந்தேகங்கள் இருக்கிற முதலீட்டாளர்களை பத்தி குறிக்கிறதுக்கு தான் கோழி அப்படின்னு யூஸ் பண்றாங்க. இவங்க வந்து பங்கு வர்த்தகத்துல ஈடுபடுறதோட பழைய முறை சேமிப்புகளே வந்து சிறந்தது அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களை குறிக்கிறதுக்கு தான் வந்து கோழிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து நெருப்பு கோழி. இவங்க வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, பங்கு வர்த்தகத்து மேல ரொம்பவே வந்து நம்பிக்கை உரியவங்க. இவங்க பங்கு வர்த்தகத்துல இருக்க ஏற்றத்தாழ்வுகள் பத்தியான கருத்துக்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதாவது நெகட்டிவான கருத்துக்களுக்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம பங்கு வர்த்தகத்துல இருக்க பாசிட்டிவ்ஸை மட்டும் பார்த்து அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதுல லாபம் எடுக்கணும் அப்படிங்கிற நினைப்புல இருக்க முதலீட்டாளர்களை தான் வந்து நெருப்பு கோழிகள்னு சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் நமக்கு உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பங்கு வர்த்தகத்துல குறியீடா யூஸ் பண்ற எல்லா விலங்குகளை பத்தின தரவுகளும் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கும் தினசரி நிகழ்வுகளையும் பார்க்கறதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க, யூஸ்ஃபுல் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.